शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्व भासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वर பாதி பிரசாதாத் பாரமேஸ்வரா. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அதாவது இந்த சத்தியம் தாபகம் கர்த்தா காரயிதா கர்ம கரணம் இந்த பேதமே இருக்காது தத்துவஜானி, ஏன்னா எல்லாமே ஒரே ஆத்மஸ்வரூபமாக அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அதையே விசாரப்படுத்திட்டு போற, உலகத்துல எத்தனை வித்தியாசங்கள் தெரியுறதோ அது எந்த வித்தியாசமுமே அவனுக்கு தெரியாது, எல்லாமே ஒரே ஆத்மஸ்வரூபமாக தெரியும். அதுதான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம். என்னென்ன வித்தியாசம் பாக்குறோம் நம்ம லோகத்துல? பிரமாதா, பிரமாதா அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை பிரமாணத்தினாலே தெரிந்து கொள்கிறவன். நான் கண்ணால கட்டத்தை பார்க்க பிரமாவுக்கு சாதனம்ங்கிற அர்த்தத்தை வச்சிருந்தோம்னா அது சக்குராதி இந்திரியங்கள், எதனால பாக்குறோமோ அதுன்னு ஆகும். ஆனா இந்த இடத்துல பிரமாண சப்தத்தினாலே பிரமா ஞானம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். கண்ணால தெரியறதோ இல்லையோ, அப்ப தெரிவது அந்த தெரியற கிரியை இருக்கே கிரியன ஞானம், அதை எடுத்துக்கணும் பிரமாணம். எது தெரியறதோ அது விஷயம், அத பிரமேயம்னு எடுத்து பிரமிதின்னு இன்னொரு சப்தம் போட்டுருக்கு. ஞானத்தை பிரமாணம் அப்படின்னு வச்சிருந்தோம்னால் பிரமிதிங்கிறது விஷயத்துல வரக்கூடிய ஒரு அபிவியக்தின்னு சொல்லுவாங்க. மீமாம்சக்கால் வந்து ஞானம் தெரியாது, ஞானத்தினாலே விஷயம் தெரியும். விஷயம் தெரியும்னு சொல்லும் போது விஷயத்துல அந்த ஞானம் வந்து பானம் அப்படிங்கறத உண்டாக்கிறது. பானம், பிராகட்டியம், ஞாத்தா இப்படி எல்லாம் சொல்றா. இது விஷயத்துல வரக்கூடிய தர்மங்கள், ஞானத்தால வரக்கூடிய தர்மம்னு சொல்ற தர்மங்கள்னு சொல்லக்கூடாது, ஒரே தர்மம் தான், சப்தம் தான் வேற. அத பிரமித்தின்னு வச்சுண்டா அதை உண்டாக்கக்கூடிய ஞானமானது கரணம். ஞானத்தை பிரமா அப்படின்னு வச்சுட்டோமானால் ஞானத்துக்கு எது சாதனமோ அத பிரமாணம்னு வச்சுக்க வேண்டியது. ஆக எல்லாத்தையுமே எடுத்துக்க வேண்டியது. பிரமாதா ஆகட்டும், பிரமா சாதனம் கரணமாகட்டும், பிரமேயமாகட்டும், பிரமிதி ஆகட்டும், இது எல்லாமே சர்வம் ஆத்மத்தையா பாதி. அந்த ஆத்ம ஜானிக்கு ஆத்மாவாகவே தெரியுது எல்லாமே. இதனாலே பிரசாதாத் பரமேஸ்வரா, பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலே இந்த மாதிரி ஒரு பானம் அவனுக்கு ஞானம் ஏற்படுறது. நியோஜ்யஷ்ட நியோகஷ்ட சாதனானி நியோஜக சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. அது ரொம்ப தூரம் எல்லா ஸ்லோகத்திலுமே இந்த ரெண்டாவது உத்தரார்த்தம் இருக்கே அது ஒன்னா வரும், எல்லாம் ஆத்மாவாகவே தெரியும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு. இப்ப நியோஜ்யஷ்ட நியோகஷ்ட சாதனானி நியோஜகானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு விதி வாக்கியத்தை எடுத்துப்போம். விதி வாக்கியம் வந்து ஒரு பிரேரணை பண்றது இல்லையா, இதை செய் அப்படின்னு சொல்லி பிரேரணை பண்ணும். யார பிரேரணை பண்ணி பிரவர்த்திக்க வைக்கிறதோ அவனுக்கு நியோஜ்யன்னு பேரு, அவன் தான் நியோஜ்யா. இவனை பிரேரணை பண்ணக்கூடிய அந்த கிரியை இருக்கே அது நியோகான்னு. இவன் வந்து எந்த காரியத்தை செய்யணுமோ, எதுல இவனை பிரவர்த்தி பண்ணி வைக்கணுமோ அந்த காரியத்துக்கு சாதனங்கள்லாம் தேவைப்படும். சாதனம் இல்லாமல் செய்ய முடியாது. அந்த சாதனங்கள் ஆகட்டும், இவனை பிரேரணை பண்றவன் இருக்கானே அவன் தான் நியோஜகம். இப்ப சாஸ்திரமே பிரேரகம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்தையே நியோஜக ஸ்தானத்துல வச்சுக்கலாம். இது எல்லாமே ஆத்மாவாக தெரியும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே. ஆக இது எல்லாமே இருக்கு, ஆனா எல்லாம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரியும். போக்தா போஜயிதா போகோ போகோபகரணானிச்ச சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. போக்தானா யாரு? போக்தா அப்படின்னு சொன்னா போகத்தை அனுபவிக்கிறவன், அவன் போக்தா. இவன் போகத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருப்பவன் இருக்கானே அவன் போஜயிதா. அவன் வந்து இவனை அனுபவிக்கும்படியா செய்யறான், அதனால அவன் போஜயிதா. இவன் அனுபவிக்கக்கூடிய போகம், போகத்துக்கு உபகரணங்கள் சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். கிராகக்ஷ்ட ததா கிராஹ்யம் கிரகணம் சர்வதோமுகம் சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வர. கிராகக கிராஹ்யம் கிரகணம் அப்படின்னு மூணு எடுத்துருந்தா, கிரகணம் செய்யக்கூடியவன் கிராகக்கன். அவன் எதை கிரகிக்கிறானோ அது கிராஹ்யம் விஷயம், அவனால கிரகிக்கப்படும் விஷயம். அதே சமயத்துல கிரகணம் விஷய கிரகணம் இருக்கியாது. எல்லா விஷயமும் எல்லா இடத்துலையும் எடுத்துடலாம், கிராகக்கம் கிராஹ்யம் கிரகணம் மொத்தமா எடுத்துக்கலாம்.
எல்லாமே ஆத்மாவாகவே பாசிக்கும். ஆறு யாருக்கு ஞானி அந்நியதா ஜானம் அஜானம் சம்சய ஜானமேவச்ச சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. அந்நியதா ஜானம்னு சொன்னா பிராந்திக்கு வஸ்து ஒரு தினசா இருக்கும்போது இவனுக்கு தெரியறது மாறி தெரியுது, வேற விதமா தெரியறது, அதுக்குதான் பிராந்தின்னு பேரு. ரஜ்ஜுதான் கிடக்கு, ஆனா இவனுக்கு ரஜ்ஜுவா தெரியல, சர்ப்பமா தெரியறதுன்னு சொன்னா அது அன்னிசா ஜானம். இந்த அன்னிசா ஜானமாகட்டும், இருக்கிறது தெரியலேன்னு சொல்றான், அஜானமாகட்டும் சம்சய ஜானமாகட்டும், இது சர்ப்பமோ ரஜ்ஜுவோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாலும் சரி, இந்த எல்லாமே பிரம்மந்தான், இது எல்லாமே அவனுக்கு ஆத்மஸ்வரூபமாக தெரியறது. கடஜானம் பட்டஜானம் உத்தியாதி ஜானமேவச்ச சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. கடம் பட்டம்லாம் சொன்ன மாதிரி கடம்னு தெரியற ஜானம், பட்டஜானம் பட்டம்னு தெரியறதே அந்த ஜானம், புத்தியாதி ஜானம் கட்டம் பட்டங்கிறது உபலட்சணம், சவரு வரு என்னெல்லாம் தெரியறதோ எல்லாம் எல்லா ஜானமும் எடுத்துக்கலாம், அந்த ஞானம் எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக இவனுக்கு பாசிக்கும். கடஹா குட்யம் குசூலஞ்ச பட்டஹா பாத்திரஞ்ச பர்வத்தஹா சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. கடம் பானை, குட்யம் குட்யம்னு சொன்னா சவரு, குசூலம் குசூலம்னு சொன்னா தானியங்களை வைக்கக்கூடிய பெரிய பாத்திரம், அது வந்து குசூலம்னு சொல்லும். அப்புறம் பட்டஹானா வஸ்திரம், பாத்திரம்னா சாதாரண பாத்திரங்கள். அதே மாதிரி பர்வத்தஹா, பர்வத்தம்னா தெரியும் மலை. இப்ப இவனால பார்க்கப்படுற இந்த எல்லா விஷயமும் இவனுக்கு ஆத்மாவாகவே தெரியும். பாதாளாத்யாஷ்ட லோகாஷ்ட சத்தியலோகா தயோபிச்ச சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரர். பூலோகத்துல இருக்கோம், இத 14 லோகம்னு சொல்றோம், அதுல பாதாளாதி லோகங்கள் எல்லாம் மொத்தமா எடுத்துங்கோ. பாதாளாத்யாஷ்ட லோகாஷ்ட, பாதாளம் வேற லோகம் வேற, பாதாளாத்யாஷ்ட லோகாஷ்டன்னு ஒன்னா வச்சுக்க வேண்டியது. பாதாளத்திலேருந்து ஆரம்பிச்சு அதோ லோகங்கள் எல்லாமும், சத்தியலோகாதயோபிச்ச பூமிக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாமும், இவனை பொறுத்தவரை இவனுக்கு ஆத்மாதான், அது எல்லாமே ஆத்மான்னு தெரியும். பிரம்மாண்டம் தத்ர கிளிப்தானாம் அண்டானாம் சக கோட்டையா சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வர. இந்த சம்பூர்ண பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத கோடி 100 கோடி அண்டங்கள், சதகோட்டையான ஒரு கணக்கு பண்ணி சொல்றது இல்லை, அனந்தம்ங்கிற அர்த்தத்துல சொல்றது, அதுல கோடிக்கணக்கான அண்டங்கள் எல்லாம் ஆத்மாவாக இவனுக்கு தெரியும். சமுத்ராஷ்ட தட்டாகாஷ்ட நத்யா சர்வ நதா அபி சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. சமுத்திரங்கள், தடாகங்கள், நதிகள், சர்வ நதாக நதங்கள், நதிகள் நதங்கள், நதி நதம்னு சில சின்ன வித்தியாசம், அதாவது பிராச்சியோன்யா நத்திய சிந்தந்தி பிரதீச்சியா அந்யாகா, சிந்துவாதிகள் நதம்னு சொல்றது, அதாவது மேற்கு நோக்கி போகக்கூடியதாக இருந்தால் அது நதி, அந்த நதிகள் அந்த நதி இல்ல மேற்கு நோக்கி போகக்கூடியது நதங்கள், கிழக்கு நோக்கி போகக்கூடியது நதிகள், இப்படி ஏதோ விவகாரம் பண்ணியிருக்காங்க, நதி நதம் அப்படின்னு வித்தியாசப்படுத்திருக்காங்க. ஆக நதியை விட நத ஆனா பெருசுங்கிறது நன்னா தெரியுது. சர்வ நதாக அப்படி இது எல்லாமே ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. நேரு மந்தர பூர்வாஷ்ட பர்வதாஷ்ட மகத்தராக சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. மேரு பருவத்தம் மந்தராச்சலம் இத்தியாதி பருவத்தங்கள், பெரிய பெரிய பருவத்தங்கள்லாம் இவனுக்கு ஆத்மாவாக தெரியும். வனானி வனதேசாஷ்ட வன்யானி விவிதானி ச சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. காடுகள், வன பிரதேசங்கள், வனத்துல இருக்கக்கூடிய பிராணிகள், அங்க உள்ள வஸ்துக்கள், வன்யானி விவிதானி ச நானாவிதமான பிராணிகள் எல்லாமே ஆத்மாவாக தெரியுது அந்த ஆத்மஜானி. ருக்ஷாஷ்ட விவிதாஹ க்ஷுத்ர திருண குல்மாதயோபிச்ச சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. மரங்கள், பலவிதமான மரங்கள், க்ஷுத்ர சின்ன திருணங்கள், கொடி புதர் எல்லாமே இவனுக்கு ஆத்மாவாக தெரியும். ஆகாஷாதீனி பூதானி பௌதிகான் அகிலான்யபி சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா.
ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் அந்த பூதங்கள்னாலே வந்த காரியங்கள் பௌத்திகங்கள் எல்லாமே ஆத்மாவாக இவனுக்கு தெரிகிறது. சப்த ஸ்பர்ஷாதி தன்மாத்திர ரூபாணி சகலானி சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. இந்த சப்தம் ஸ்பர்ஷம் இந்த பஞ்சீகரணம் ஸ்தூலீகரணம் பண்றதுக்கு முன்னாடி இது தன்மாத்திரம்னு சொல்றது வழக்கம் பஞ்சபூதங்களை, அதுகள் கூட இவனுக்கு எல்லாமே ஆத்மாவாதான் தெரியுது. கிருமி கீட்ட பதங்காஷ்ட க்ஷுத்ராஹ அபி அபிச்ச ஜந்தவஹ சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வர. கிருமிகள் கீட்டங்கள், கிருமி கீட்டம் இதெல்லாம் க்ஷுத்ரமான ஜந்துக்கள், சின்ன சின்ன இதுகள், அதுக்குள்ளே அவாந்தர பேதங்கள் இருக்கு. இந்த சின்ன சின்ன ஜந்துக்கள் கூட, க்ஷுத்ர ஜந்துக்கள் கூட இவனுக்கு ஆத்மஸ்வரூபமாகவே தெரிகிறது. பசவஷ்ட மிருகாஷ்டைவ பன்னகா பாபயோனயா சர்வம் ஆத்மத்தையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராத். பசவஹா அப்படின்னு சொன்னா நால்கால் பிராணிகள், மிருகாஹா மான்கள், பன்னகாஹா பாம்புகள், இன்னும் எத்தனையோ பாப்ப யோனியர்கள் இருக்கலாம். பாப்பத்தாலதான் இப்ப ஏற்பட்ட திரீப் ஜந்து ரூபேண ஜென்மம் ஏற்படுறது. அதுகள் எல்லாமே இவனுக்கு ஆத்மஸ்வரூபமாகவே தெரியும். மனுஷியாச்சைவ மாதங்காக அஸ்வாக உஷ்டராக கராக அப்படி சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. மனுஷர்கள் மாதங்கம்னா கஜங்கள், யானைகள், அஸ்வாக குதிரைகள், உஷ்டராக ஒட்டகங்கள், கராக கழுதிகள், இதுகள் கூட ஆத்மஸ்வரூபமாகவே இவனுக்கு தெரிகிறது. யக்ஷ ராட்சச கந்தர்வ பிரமுகாக சித்த கிண்ணராக சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராத். யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், இப்படி எத்தனையோ தேவகோணங்கள்லாம் இருக்கு. சித்தர்கள், கிண்ணரர்கள் எல்லாமே இவனுக்கு ஆத்மஸ்வரூபமாயிடுறது. கர்மதேவாஷ்ட தேவாஷ்ட தேவராஜா விராட் ஸ்வராட் சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராத். கர்மா அனுஷ்டானம் பண்ணி தேவலோகத்துக்கு போய் தேவர்களாக ஆனவர்கள் கர்மதேவர்கள். அங்கே இயற்கையா தேவதைகளாக சிருஷ்டி காலத்திலிருந்து பிறந்து இருக்கிறவா தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் ராஜா இந்திரன், விராட்டு, ஸ்வராட்டு இப்படி எல்லாம் பல ரூபத்துல இருக்கு. இது எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக ஞானிக்கு தெரியும். அகஞ்ச மத் விபூதிஷ்ட மம பக்தாஷ்ட தேகினஹ சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வர. பிரம்மா சொல்லிட்டு வர்றார். அதனால அகம்னு சொன்னா தன்னை சொல்லிக்கிறார். அந்த ஞானிக்கு நானும் சரி, என்னுடைய விபூதி, விபூத்தின்னு சொன்னா நான் என்னுடைய சில அவதாரங்கள், சில இடத்துல அபிவியக்தி ஆகக்கூடிய அந்த ஸ்வரூபங்கள், அதையெல்லாம் விபூத்தின்னு எடுத்துக்க வேண்டியது. நானோ என்னுடைய விபூதி அதுவோ, அதே சமயத்துல மத் பக்தாஷ்ட மம பக்தாஷ்ட தேகினா என்ன ஆராதிக்கக்கூடிய பக்தர்களும் ஆத்மஸ்வரூபமாகவே தியானிக்க தெரிகிறார்கள். விஷ்ணுர் விஷ்ணு விபூதிஷ்ட விஷ்ணு பக்தாஷ்ட தேகினா சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராத். மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள் விபூதிகள்னா அதுதான் சொல்லணும். விஷ்ணு பக்தர்கள் அவள் கூட ஜானிக்கு ஆத்மஸ்வரூபமாகவே பாசிக்கிறார்கள். ருத்ரோ ருத்ர விபூதிஷ்ட ருத்ர பக்தாஷ்ட தேகினா சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வர. ருத்ரன், ருத்ரனுடைய விபூதி, ருத்ரனுடைய பக்தர்கள் இவர்களும் ஜானிக்கு ஆத்மஸ்வரூபமாக பாசிக்கிறார்கள். ஈஸ்வரஹா தத் விபூதிஷ்ட ததியாக சர்வதேகினா சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராக. ஈஸ்வரன்கிறது மூர்த்தித்திரைய அதீதமான பரமசிவன் அவர் சொல்லியிருக்கார். அவனை எடுத்துக்க வேண்டியது பரமேஸ்வரன், அவனுடைய விபூதிகள். ததியாக அவனை தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானிகள் அல்லது அவனுக்கு பக்தாளா இருக்கிறவர்கள், அப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே ஆத்மஸ்வரூபமாகவே ஞானிப்பு தெரிகிறார்கள். சதாசிவ சமாக்கியஸ்து. இது எல்லாத்துக்கும் மேல சுத்தத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சதாசிவ சமாக்கியஸ்து சிவஹ தஸ்ய விபூதயஹ சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராத். அதாவது ஈஸ்வரன் சொல்லத்தையே நம்ம இப்ப சதாசிவன் வச்சுக்கலாம். மூர்த்தித்ரய அதீதம் இல்லையா, மூர்த்தித்ரய அதீதனாக இருக்கிற இதுல ஈஸ்வரன் வச்சிருந்தா மாயோபாதிகமா வச்சுன்னு சொல்லலாம். அப்ப சதாசிவன்கிறத அதுல இருந்து பிரிச்சு சொல்லணும்னு சொன்னா மாயோபாதிய விலக்கி அதனுடைய சுரூபத்தை சொல்லும் போது சதாசிவன் சொல்லலாம். அப்படியாவது வச்சுக்கலாம், தனித்தனியா சொன்னத்தாலே அப்படி வச்சுக்கலாம். சதாசிவ சமாக்கியஸ்து சிவா, சதாசிவன் சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரம் பிரம்மம். அதே மாதிரி தஸ்ய விபூதயா எல்லாமே அதனுடைய விபூதி தான். அந்த சதாசிவ இப்போ சொன்னது எதுவுமே பாக்கி இல்லை. மொத்த ஜெகத்தும் பரமேஸ்வரனுடைய சுவாமியுடைய விபூதி தான்.
இது எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக பார்க்கிறான் ஞானி. திசஷ்ட விதிஷைவ சாபிரம் நக்ஷத்திர மண்டலம் சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வர. திக்குகள் நாலு திக்குகள், கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. விதிஷா விதிக்குன்னு சொன்னா மூலையில இருக்கக்கூடிய திக்குகள், அதாவது கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுப்புற தென்கிழக்கு, அப்புறம் தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, இதெல்லாம் விதிக்குன்னு சொல்றது. அது கூட பிரம்மந்தான், ஆத்மஸ்வரூபமா தெரியுது. சாபிரம் நட்சத்திர மண்டலம், அப்ரம், அப்ரம்னு மேகத்தை சொல்லலாம். மேகங்கள் என்ன, நட்சத்திர மண்டலங்கள் என்ன, எல்லாம் ஆத்மஸ்வரூபமா அவனுக்கு தெரியுது. வாசுதேவா சங்கர்ஷணா பிரத்யும்னஷ்ட அனிருத்தகா சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரா. அவன் நாலு வியூகம்னு சொல்றா வைஷ்ணவாள். பாஞ்சராத்திர ஆகமத்தை அனுசரிக்கிறவா. வாசுதேவ வியூகா சங்கர்ஷணம் பிரத்யும்ன அனுருத்தம்னு அதெல்லாமும் ஆத்மஸ்வரூபமா பாசிக்கிறது. மத்ஸ்யகூர்மோ வராஹஸ்ச நாரசிம்ஹோச வாகனஹா வாமனஹா தத்பக்தாஸ்ச ததாபாந்தி பிரசாதாத் பரமேஸ்வரா. அவதாரங்கள், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராஹ அவதாரம், நரசிம்ஹாவதாரம், வாமனாவதாரம், எல்லா அவதாரத்துக்கும் இது உபலட்சணமா வச்சுக்க வேண்டியது. எல்லா அவதாரங்களும் அந்த அவதாரத்தை ஆராதிக்கக்கூடிய பக்தர்களும் எல்லாருமே பக்தாச்ச ததாபாந்தி ஆத்மஸ்வரூபமாகவே பாசிக்கிறார்கள். யாருக்கு, ஞானிக்கு. பிரசாதாத் பரமேஸ்வர. ஆசிரமாச்ச ததா வர்ணாஹ சங்கராஹ விவிதா அபி சர்வம் ஆத்மதயா பாதி பிரசாதாத் பரமேஸ்வர. இந்த நாலு ஆசிரமங்கள் சொல்றோம், வர்ணங்கள் ஆசிரமங்கள்னு சொல்லும் போது இதோட சேர்ந்து வரைச்ச ஆசிரமங்கிறது பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு ஆசிரமிய வச்சு சொல்றது. ஆனா ஆசிரமத்தை எடுத்துக்கணும், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, இந்த நாலு ஆசிரமிகள் அவளுடைய ஆசிரமங்களும். அதே மாதிரி வர்ணங்கள் நாலு, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர ரூபேன நாலு வர்ணங்கள். இதை தவிர்த்து சங்கரங்கள் மாறி விவாகத்தினாலே பிறக்கக்கூடிய சங்கர ஜாதிகள் எல்லாமே அவனுக்கு ஆத்மஸ்வரூபமாக பாதிக்கிறது. நிஷித்தஞ்ச அனுஷித்தஞ்ச நிஷேதாக விஷயோபிக்க சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராத். நிஷித்தமான வஸ்து ஆகட்டும், நிஷித்தமாகாத அனுஷித்தமான வஸ்து இருக்கட்டும், நிஷேதங்களாகட்டும், விதிக்குள்ளாகட்டும், அதுவும் பரமேஸ்வர ஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாகவே தெரியுது. காமக்ரோதாதய சர்வே ததா சாந்தியாதயோபிக்க சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராத். காமக்ரோதாதி தோஷங்கள், அதே சமயத்தில் சாந்தியாதி குணங்கள், தோஷம் குணம் எல்லாமே ஆத்மஸ்வரூபமாகவே தெரியுது. ஜீவாத்மா பரமாத்மா தயோர் பேதஸ்ச பேதக சர்வம் ஆத்மைவ ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வராத். ஜீவாத்மாவாகட்டும் பரமாத்மாவாகட்டும், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள பேதம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதத்தை காண்பிக்கக்கூடிய பேதகம், அவித்தி, வித்தியாசங்கள் எல்லாமே ஆத்மஸ்வரூபமா தெரியுது. ஜட சக்தி பிரபேதாஷ்ட சிச்சக்தி தத்பிதாபிட்டு சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வர. ஜடசக்திகள், சிச்சக்திகள், ஜடசக்தியில பல வித்தியாசங்கள் உண்டு. அதனால ஒவ்வொரு ஜடத்துக்கும் ஒவ்வொரு சக்தி, எல்லாத்துக்கும் ஒரே சக்தின்னு சொல்ற மாதிரி இல்லை. அதனால அதனுடைய பிரபேதங்கள், அதே மாதிரி சிச்சக்தி சைத்தன்ய சக்தியுடைய பிரபேதங்கள் ஆகட்டும், எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக தெரியும். அஸ்தி சப்தோதிதா அர்த்தாக நாஸ்தி சப்தோதிதா அபி சர்வம் ஆத்மதையா பாதி பிரசாதாத் பரமேஸ்வரர். அதே பாடம் இப்ப முடிச்சுட்டு இருக்கு. அஸ்தி சப்தோதிதா, சில வஸ்துக்கள் எல்லாம் வந்து நாம அஸ்தின்னு சொல்லுவோம், இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, சிலதை இல்லைன்னு சொல்லுவோம். நாஸ்தின்னு இருக்குன்னு சொல்லக்கூடியதும் சரி, இல்லேன்னு சொல்லக்கூடியதும் சரி, ரெண்டுமே ஆத்மஸ்வரூபமாக பாசிக்கும் ஞானிக்கு. ஆத்மஸ்வரூபமா பாசிக்கும் சொல்றே நிறைய தடவை சொல்லியாச்சு. ஆத்மஸ்வரூபம்னா என்னது அப்படின்னு கேட்டா சொல்றார், ஆத்மா நாம சுராஹ ஸ்வேன பாசா யோ பாதி சந்ததம் தமேவ துவமஹம் சப்த பிரத்யாபியாந்து ஜந்தவா வியவஹாரே விஜானந்தி நஜானந்தேவ தே அர்த்தத அர்த்தத்தாஸ்ய வேத்தாரா ந வித்யந்தே அத்வயத்வதா. நானா சொல்லிட்டாரு, ஆத்மானா என்னன்னு ஒரு வரியில் சொன்னார். ஹே சுராஹா, தேவர்களே, ஆத்மானா என்ன தெரியுமா, எது தானே பாசிக்கும், தானே பாசிக்கிறதுனா இன்னொரு பிரகாசத்தினுடைய சகாயம் இல்லாமல் தானே எது எப்போதும் பாசிச்சுருக்குமோ, ஸ்வேன பாஸ்தா யோ பாதி சந்ததம் தெய்வா, தன்னுடைய பிரகாசத்தினாலேயே எப்போதும் பிரகாசித்துக் கொண்டு இருக்கக்கூடியது எதுவோ அதுக்குதான் ஆத்மா அப்படின்னு பேரு. அது தெரியும், அதுக்கு பேரு, அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரியுறதான்னு கேட்டா தெரியுது. தமேவ அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஜந்துக்கள் வந்து சில உபாதிகள் எல்லாம் அதோட சேர்த்து விட்டுண்டு அதை துவம்னு சொல்ற, அகம்னு சொல்ற, நிறைய தினசா சொல்றேன்.
தமேவ துவம் அகம் சப்த பிரத்யாபியாந்தி ஜந்தவஹா. நான் புரிஞ்சுக்கிறது, நான் எதை புரிஞ்சுக்கிறானோ அது தன்னுடைய பிரகாசத்தினாலே எப்போதும் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் சந்தேகம் வராம இருக்கு, இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. இது விவகார காலத்திலே அதுல உபாதியை சேர்த்து சரீரம் இந்திரியம் போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்து விவகாரே விஜானந்தி ந ஜானந்தியேவ தே அர்த்தத. விவகாரத்திலே சப்தம் பிரத்யம் உபாதி எல்லாத்தையும் சேர்த்துதான் அவ வந்து தொம் அகம் அப்படின்னு ரூபத்துல தெரிஞ்சுக்கிறா. அர்த்தத்தானா அதனுடைய ஸ்வரூபத்தை தனியா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை, லோகத்துல யாரும் தெரிஞ்சுக்க மாட்டான். சரி, தெரிஞ்சுட்டான்னா அப்ப என்ன ஆகும், அர்த்தத்தாஸ்ய வேத்தாரோ நவித்யந்தே அத்வயத்வதா. அதனுடைய அர்த்தஸ்வரூபத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா அப்ப அதை தெரிஞ்சு விட்டானா அப்ப வேத்தா வேத்யம்ங்கிற பேதம் இல்லாம போயிடும். அது தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே அதுவே ஆயிடும். இப்ப ஆத்மத்தையா பாத்தின்னு சொன்னோம் இல்லையா, அதனால அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவன் அப்படின்னு ஒரு ஆளை காமிக்க முடியாது. ஆத்மாவை தெரிந்து கொண்டவன் சொன்னா அவனால அறியப்பட்டது ஆத்மானு தனியா ஒண்ணு இருக்காது. அதனால அங்க வேத்தா தெரிந்து கொள்கிறவனோ, எதை அவன் தெரிந்து கொள்கிறானோ அந்த வஸ்துவும் பின்னமாக இருக்காதுங்கிறதுனால அதை தெரிந்து கொண்டவன் அப்படின்னு ஆளை காமிக்க முடியாது. ஏன்னா அத்வயத்வதா, அது த்விதீயம் இல்லை, அத்வைத்தம் அத்வைதமாக இருக்கு, ரெண்டாவது இல்லை. ஏவம் ஆத்மானம் அத்வைதம் ஆத்மனா வேத யஹ ஸ்திரம் தோயம் அர்த்தம் இமம் நித்யம் காயன்னாஸ்தே ஸ்வபாவதா. இதுல ஏதத் சாமகா என்னாஸ்தே அப்படின்னு வருது. அந்த ஸ்ருதியுடைய தாத்பரியத்தை சொல்றாரு. இப்போ இந்த ஆத்மஸ்வரூபம் அத்வைதமான ஆத்மஸ்வரூபத்தை இவன் அண்ணா புரிஞ்சு நுட்டான், தானா பிரகாசிக்கிறது இவன் தெரிஞ்சு போச்சு, ஸ்திரமா தெரிஞ்சு நுட்டான்னா அப்ப இந்த மாதிரி சகா காயன் நாஸ்தே ஸ்வபாவத்தா அவன் பாடிண்டே இருப்பான். எப்படி இது எதுக்காக கானம்னு சொன்னா, இது கானம் வந்து ஒரு பிரயோஜனத்துக்காக இல்லை, பிரயோஜனத்துக்காகவும் உண்டு, ஆனா பிரயோஜனத்தை அடைஞ்சதுனால எது கானம் பண்றானோ அதை லீலேன்னு சொல்றது. அது ஒரு பிரயோஜனத்தை அடையறதுக்காக இல்லை, அது திருஷ்டாந்தமாக காண்பிக்கிறார். யதா நர்த்தனம் ஈசஸ்ய ஸ்வபாவால் லோக ரக்ஷகம் ததா வித்யா வினோதாட்சா கீதிஹி லோகோபகாரிணி. வித்யா வினோதனம் ஒன்னா வச்சுக்கணும். அதாவது சுவாமி வந்து நடராஜராக இருந்துட்டு நர்த்தனம் பண்றாரே, அது எதுக்காக நர்த்தனம் பண்றாரு, அதனால அவருக்கு எதுவும் சந்தோஷம் வருது அப்படிங்கிறது இல்லை, சந்தோஷத்தினால்தான் அந்த நிருத்தியம். ஆனா அந்த நர்த்தனத்துடைய சுவாவம் லோக ரக்ஷகம், பிரயோஜனம் இல்லைங்கிறது இல்லை. லோகவத்து லீலா கைவல்யம் அப்படிங்கிற சூத்திரத்துல இதை சொல்லியிருக்கார். அவர் வந்து சந்தோஷப்பட்டு சந்தோஷம் இருக்கிறதுனால நர்த்தனம் பண்றார், அந்த நர்த்தனத்தினால அவருக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா லோகத்துக்கு ஒரு ரக்ஷை ஏற்படுறது, அதை தரிசனம் பண்ற வாழ்க்கை பெரிய புண்ணியம் கிடைக்கிறது. அதே மாதிரி வித்யா வினோதாட்சா கீதிஹி, இந்த தத்துவஜானி பாடுறான்னு சொல்லியிருக்கே, காயன்னாஸ்தே அப்படின்னு சொல்லியிருக்கே, அந்த கீதி அவனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கறதுக்காக இல்லை, பிரயோஜனம் அடைஞ்சதுனால வந்த கீதி இது. இந்த கானம் வந்து லோகோ உபகாரிணி, சுவாவத்தா சர்வலோகத்துக்கும் உபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கும். யதைவ ஆதிகுரோர் கீதிஹி லோகானாம் ஹிதகாரிணி ததைவாஸ்ய குரோர் கீதிஹி லோகானாம் ஹிதகாம்யா. ஆதிகுரு பரமேஸ்வரன் அவருடைய கீதி, கீதாங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அவர் பண்ணின கீதை, அவர் பகவத்கீதை பகவத்கீதைன்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய வாக்கிலேருந்து வந்த அந்த கீதையானது சர்வலோகத்துக்கும் ஹிதத்தை கொடுக்கறதோ இல்லையோ, அதே மாதிரிதான் இந்த தத்துவஜானி ஞானத்தை அடைஞ்சு எதை ஞானம் பண்றானோ அந்த கீதையும் சர்வலோகத்துக்கும் ஹிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆப்தகாமஸ்ய ருத்ரஸ்ய கீதிர் வியாக்கியான லக்ஷணா பரோபகாரிணி தத்வத் கீதி ரஸ்யாபி சத்குருஹோ. இவெல்லாம் ஆப்தகாமாலா இருக்கு, அவள் அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, இனிமேல் எதுவும் அடையணுங்கிறது பாக்கி இல்லை, கிடைக்காச்சு அவளுக்கு, கிடைக்க வேண்டியது. அதனால அவ வந்து ஒரு கானம் பண்றா அப்படின்னு சொன்னா அது தனக்கு ஏதோ சந்தோஷம் வர்றதுக்காக பண்றான்னு சொல்ல முடியாது. ஆகையாலே அவர் ஆப்தகாமனா இருக்கிறதுனாலே அவருடைய கீதி வியாக்கியான லக்ஷணா பரோபகாரிணி. வியாக்கியானங்கிறது என்னன்னா, இவ அடைஞ்ச அந்த வஸ்துஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய வியாக்கியானமாக இருக்கான். ஏத சாமகாயன்னாசேயும் அதே மாதிரிதான், அவன் எந்த ஸ்வரூபத்தை அவன் பார்த்தானோ அந்த ஸ்வரூபத்தை கானம் பண்ணி சொல்றான். அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், நானே தான் அன்னம் நானே தான் அண்ணாதன் எல்லாமே நானே இருக்கான் பாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்றான். அப்ப இந்த கீதி இருக்கே இது அது அந்த
வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை வியாக்கியானம் பண்ணி தெரிவிக்கக்கூடிய ஒரு கானம் தான் இது. இது பரோபகாரிணி, மற்றவர்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடியது. இதே மாதிரி இந்த தத்துவஜானியுடைய கீதியும் காமகாயன்னாஸ்தேன்னு சொல்லக்கூடிய அந்த கானமும் எல்லாருக்கும் உபகாரத்தை கொடுக்கக்கூடியது, உபகாரம் பண்ணக்கூடியது. லௌகிகேஷ்வபி கானேஷு பிரசாதம் குருதே சிவஹ இன் புனர் வைதிகே கானே ததோ கானம் சமாஸ்ரேத். இப்ப இதை வச்சு லௌகிகாளுக்கு என்ன உபகாரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சொன்னார், லௌகிகமா எந்த ஒரு கீதம் பாட்டு பாடுறானோ அது சுவாமிய பத்தின பாட்டாக இருக்கும் பட்சத்திலே அது அவளுக்கு ஹிதத்தை கொடுக்கும். அதாவது அந்த பாட்டால சந்தோஷப்பட்டு சுவாமி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். லௌகிகேஷ்வபி கானேஷு பிரசாதம் குருதே சிவஹ. அப்படி இருக்கும்போது கிம் புனர் வைதிகேகானே, அபௌருஷேயமான அந்த வேதமாக இருக்கக்கூடிய இவனுடைய கானம் இருக்கே, வேதத்துல சொல்லப்பட்ட இந்த கானம் இது வந்து அவனுக்கு ஹிதத்தை கொடுக்காதா, சுவாமியுடைய அனுகிரகத்தை ஏற்படுத்தாதா? அதனால ததோ கானம் சமாஸ்ரயே, அதனால அந்த வைதிகமான கானத்தை இவன் ஆசிரிக்க வேண்டியது. வியாக்கியா கானேஷு அசக்தஸ்து சிவமுத்திஷ்ய பக்திதஹ லௌகிகீமபி வா கீதிம் குர்யான் நித்யம் அதந்திரிதஹ. வியாக்கியா கானம் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியா தான் என்ன எழுதியிருக்காருன்னா, சம்ஸ்கிருத சப்த ரூபம் கத்தியபத்யாத்மகம் வியாக்கியா கானம். பரமேஸ்வரன சுவாமியை குறித்து பாட்டு சம்ஸ்கிருத ரூபமாக சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய பாட்டை வியாக்கியா கானம். அது கத்தியமா இருக்கலாம், பத்தியமா இருக்கலாம், இது யாருனால முடியாதோ, பாஷை தெரியாததுனால முடியாதோ, அசக்தனாக அழகா நானோ, அவன் சிவம் உத்திஷ்ய பக்திதா லௌகிகீமபி வா கீதிம் குர்யாத். அந்த சிவனை உத்தேசித்து சாமி உத்தேசிச்சு லௌகிக பாஷையில இருக்கக்கூடிய கீதத்தையும் அவன் அவசியம் பாட வேண்டியது. கீதி ஞானம் சிவப்பிராப்தே சுதராம் காரணம் பவேத். கீதி ஞானேன யோக சாத் யோகாதேவ சிவைக்கியதா. இந்த பாட்டு தெரிஞ்சு பாடுறதுனாலே இவனுக்கு என்ன கிடைக்கிறது, இது அவனுக்கு சிவப்பிராப்திக்கு ஹேதுவாகிறது. சுதராம் காரணம் பவேத் சிவப்பிராப்தேகி. கீதி ஞானேன இவன் சிவனோட சேர்ந்து விடுறானா. யோகாதேவ சிவைக்கியதா அப்படின்னு போட்டிருக்க, சிவனோட ஐக்கியமாக லௌகிகமான கீதிக்கும் இதே விஷயம். கீதிஜா ஒரு சமயம் சிவபக்தி அதாவது சுவாமிய பாடியும் இவன் அந்த பலத்தை அடைய முடியல அப்படின்னு சொன்னா அப்ப இவனுக்கு பிரதிபந்தம் ஜாஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஒன்றும் கெட்டு போகாது, அதை விட கொஞ்சம் குறவான வேற பலம் கிடைக்கும்னு சொல்றார். கீதிஜா எதி யோகேன நயாதி பரமேஸ்வரம் பிரதிபந்தக பாகுல்யாத் தஸ்தெய்வ அனுச்சரோபவே. பிரதிபந்தகம் கூடுதலா இருக்கிறதுனாலே இவன் கீதிஜனாக இருந்துட்டு சாமிய பாடி சிவனோட ஐக்கியத்தை அடைய முடியாம போச்சு பிரதிபந்தகத்தினாலேன்னு சொன்னால் பரவாயில்லையே, தஸ்தெய்வ அனுச்சரோபவே. சிவைக்கியம் இப்போ வரல, ஆனா சிவானுச்சரத்துவம் சிவனுடைய அனுச்சரனாக இவன் அப்ப போக முடியும், அந்த பலனாவது அவசியம் கிடைக்கும். கேவலம் லௌகிகம் ஞானம் நகுரியாத் மோகத்தோபிவா. கேவலம்னா சுவாமிய பத்தின பாட்டை பாடலாமா? கேவலம் சுவாமி சம்பந்தம் இல்லாத லௌகிக விஷயத்தை பத்தின பாட்டு இருக்கே, இது கேவலம் லௌகிகம் கானம்னுட்டார். அதை கூடவே கூடாது. நகுரியாத் மோக தோப்பிவா, சுவாமி சம்பந்தப்பட்ட சுவாமியுடைய குணத்தை நல்லா பாடலாம் தப்பில்லை. அதனால இவனுக்கு பரம்பரையா யோகம், யோகத்தினாலே மோட்ச பரியந்தம் பலம் ஏற்படும். ஆனா லௌகிகமான பாட்டுகள் எல்லாம் பாடிட்டு இருந்தான்னா அது இவனுக்கு செய்யப்பட்டு வராது, பிராயசித்தம் பண்ணிக்க வேண்டியிருக்குங்கிற. கேவலம் லௌகிகம் ஞானம் நகுரியாத் மோகத்தோப்பிவா, தவறி கூட பண்ணிடக்கூடாது. தாரு த்விஜனுக்கு இது இந்த விஷயம் எதி குறியாத் பிரமாதேனா, தெரியாம லௌகிக பாட்டை பாடிட்டு வந்தான்னு சொன்னால் அப்ப என்ன பண்றது, பிராயசித்தி பவே த்விஜா, அதுக்கு அவன் பிராயசித்தம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும், அவன் த்விஜனாக இருக்கும் பட்சத்தில். ஆக த்விஜன் பாட்டு பாடினா சுவாமியை பத்தி தான் பாடணும் அப்படிங்கிறது தெரியும். அதஸ்து சம்சார விநாசனே ரதஹ ஸ்ருதி பிரமாணேன ச தர்க்க வர்த்மனா பிரபோதம் ஆசாத்ய சிவஸ்ய தம் புனஹ சதைவ காயன் விசரே இமாம் மஹீம். அதனால இப்ப சுருக்கமா சொல்றாரு, இப்ப சொன்னதே சம்சார விநாசனே ரதஹ, தன்னுடைய சம்சாரத்தை போக்குறதுக்கு பிரவர்த்தனாக இருக்கிறவன் ஸ்ருதிங்கிற பிரமாணத்தினாலையும்
அவனுடைய யுக்திங்கிற தர்க்க மார்க்கத்திலையும் மார்க்கத்தினாலையும் பிரபோதம் ஆசாத்திய சிரவணம் மனங்கள்லாம் பண்ணி இந்த தத்துவ ஞானத்தை அடைந்து சிவனுடைய தத்துவ ஞானத்தை அடைஞ்சு மறுபடியும் அந்த சிவனை பத்தியே பாடிட்டு எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுவான். ஜீவன் முக்தனாக இருந்தேன். சதைவ காயன் விகரே விமாம் மகி இத்யுபனிஷத் பரதத்துவ விஷயா வஹா சத்யம் உதிதா சகல துக்க நிகந்திரி கஷ்டஹிருதயஸ்ய மனுஜஸ்ய நலேயா பக்தி சகிதஸ்ய து சிவஸ்ய கலு லேயா. இப்ப சொன்ன இந்த ரகசியம் இருக்கு, இது பெரிய உபனிஷத்து. பரதத்துவத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்து உங்களுக்கு இப்ப சொன்னது சகல துக்கத்தையும் போக்கக்கூடியது. ஆனா இத வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடாது. கஷ்டஹிருதயஸ்ய மனுஜஸ்ய, எவனுடைய ஹிருதயம் வந்து ரொம்ப குறுகி இருக்கோ அவனுக்கு கொடுக்க கூடாது. க்ஷுத்ரனாக இருக்கக்கூடிய துஷ்ட ஹிருதயம் படைத்தவனுக்கு இதை கொடுத்து விடப்படாது. சிவபக்தி உள்ளவன் இருக்கானே, சிவசிய பக்தி சகிதசிய து தேயா, சிவபக்தி உள்ளவனுக்குத்தான் கொடுக்கணும். அது இல்லாதவன்ட்ட கொடுத்தா இது உபயோகப்படாது போயிடும். இது ஸ்ரீ ஸ்கந்த புராணி சூத சம்ஹிதாயாம் சதுர்த்தசிய யஜ்ஞவைபவ கண்டஸ்ய உபரிபாகே பிரம்மகீதாசு உபனிஷஸ் சாட்சி சிவஸ்வரூபகசன் நாம திருத்தியோத்யாயா. இதோட மூன்றாவது அத்தியாயம் முடிந்தது.